கருமுட்டை சரியா வளராததுனால ஒண்ணு அதுக்காக மருந்து மாத்திரைகளோ இல்லைன்னா உங்க முட்டையே வளராது, அதுக்காக நீங்க வந்து கருமுட்டை தானமோ வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு நம்மளுடைய பெண்கள் தள்ளப்படுறோம். ஸோ அப்போ இந்த கருமுட்டை வளர்ச்சி என்ஹென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய டாக்டர், பிரெக்னென்ட் ஆகிறேன் ஆனால் 2-3 மாதத்தில் அபார்ட் ஆகிடுது, திரும்பி அடுத்த தடவை ஆகிறேன் 2-3 மாதத்தில் அபார்ட் ஆகிடுது, அந்த மாதிரி ரிப்பீட்டடான அபார்ஷன்ஸும் மிஸ்கேரேஜஸும் நடக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படும். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை என்ஹான்ஸ் பண்ணோம்னா அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை வளர்ச்சிக்காக நம்ம நிறைய மாத்திரைகள் ஊசிகள் போட்டுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்மளுடைய இளம் பெண்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போது இந்த கருமுட்டை வளர்ச்சியை இயற்கையாகவே நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது எப்படி? ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஹார்மோன் தான் காரணம். முக்கியமான ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான். ஸோ நிறைய பேர் நம்ம போய் பிளட் டெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரோன் லெவல் கம்மியாக இருக்குது, அதனால் கருமுட்டை வளர்ச்சி சரியாக இல்லை, அதனால் நீங்கள் வந்து கருமுட்டை சரியாக வளராததுனால ஒன்று அதுக்காக மருந்து மாத்திரைகளோ இல்லைன்னா உங்கள் முட்டையே வளராது, அதுக்காக நீங்கள் வந்து கருமுட்டை தானமோ வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு நம்மளுடைய பெண்கள் தள்ளப்படுறோம். ஸோ அப்போது இந்த கருமுட்டை வளர்ச்சி என்ஹென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் எப்படி எடுத்துக்கிறது, என்ன உணவுகளில் இருக்குது, அது என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்ணுது. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, இது ஏன் குறைவாக இருக்குது, யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒரு 3 நிலைகளில் இது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து யாருக்கெல்லாம் உடற்பருமன் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அளவு கம்மியாக இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 80-90% பெண்களை பாதிக்கக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய PCOS பிரச்சனை, PCOD பிரச்சனை இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய அளவு குறைவாக இருக்குது. 3வது விஷயம், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய அளவு குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 நிலைகளையும் நம்ம கட்டுப்படுத்திக்கணும். ஒன்று, PCOS சார்ந்த பிரச்சனை இருக்கா, அதுக்கு என்ன உணவு முறை, வாழ்வியல் முறை, எப்படி எக்ஸசைஸ் பண்ணுமா, ஃபுட் எடுத்துக்கணுமா, மெடிசன் எடுத்துக்கணுமா, எப்படி நம்மளை நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது விஷயம், உடற்பருமன் இருக்கா, உடற்பருமனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும். 3வது விஷயம், தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கா, அதுக்கு மருத்துவரோட உதவியோட மருந்துகளை எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கருமுட்டை வளர்ச்சி எம்ப்ரியோ ஃபார்மேஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. 2வது, உங்களோட பீரியட்ஸோட ஃப்ளோ ஆரோக்கியமாகவும் நார்மல், ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ எண்டோமெட்ரியல் திக்கனிங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் நம்ம இன்னைக்கு கப்புள்ஸ் கேள்விப்படுறோம், டாக்டர் ப்ரெக்னென்ட் ஆகிறேன் ஆனால் 2-3 மாதத்தில் அபார்ட் ஆகிடுது, திரும்பி அடுத்த தடவை ஆகிறேன் 2-3 மாதத்தில் அபார்ட் ஆகிடுது, அந்த மாதிரி ரிப்பீட்டடான அபார்ஷன்ஸும் மிஸ்கேரேஜஸும் நடக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படும். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை என்ஹான்ஸ் பண்ணோம்னா அபார்ஷனை நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு மனச்சோர்வோடுவே இருப்போம், எப்போ பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷ்டு ஸ்டேட்லேயே இருப்போம், அந்த பீரியட்ஸ் வந்துருச்சுனாலே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய அளவு கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரோன் இஸ் அன் நேச்சுரல் ஆன்டி டிப்ரெசன்ட் ஹார்மோன். ஸோ இந்த மனச்சோர்வை போக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோனாக சொல்லப்படக்கூடியது இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் தான். அதே மாதிரி தைராய்டு ஹார்மோனுடைய அளவு நல்லபடியாக இருக்கணும், நீங்க மாத்திரைகளுடைய அளவு கூட்டிக்காம ஒரு குறைந்த அளவு மாத்திரையிலேயே தைராய்டோடைய அளவு கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், இல்ல தைராய்டை குணப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நமக்கு நல்லா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். சரி டாக்டர், அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியதான் நம்ம சொல்ல போறோம். நம்ம ஒன்றும் பெருசா புதுசான மருந்துகளை சொல்றது இல்லை நம்மளோட பதிவுல. உங்க வீட்டில் உங்களால என்ன வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும், எப்படி உங்க ஹெல்த்தை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தானே பேசிக்கிட்டே இருக்கும்.
அதே வகையில தான் இன்னைக்கும் நம்ம பேச போறோம். ஸோ ஒன்று வந்து இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இந்த கிவி ஃப்ரூட் அப்படிங்கிறது நிறைய பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து வந்து இந்த ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 10 days பப்பாயா, ஒரு நல்ல பழுத்த பப்பாளி பழம் எடுத்துக்கிறது இந்த ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மாதுளை முத்துக்கள் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது இந்த ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜூஸாக இல்லாமல் பழமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பாதாம் இரவில் ஒரு 4-5 பாதாம் ஊற வச்சு காலையில் தோல் உரிச்சிட்டு சாப்பிடலாம். ஒரு வால்நட் ரெகுலராக இன்டேக் பண்ணலாம். கீரைகள் அதிகமாக சேர்த்திக்கலாம். தக்காளி சூப் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு தக்காளியை எடுத்து க்ரஷ் பண்ணிவிட்டு தோல் அதனுடைய விதைகள்லாம் நீக்கிட்டு ஒரு சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொன்ன உணவுப் பொருட்கள் எல்லாமே டெய்லி ஏதோ ஒன்று நீங்கள் உணவில் சேர்த்திக்கிட்டு வர உங்கள் ப்ரொஜெஸ்டரோனோட ஹார்மோன் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால் உங்கள் கருமுட்டையோடைய வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயன்சைம் கியூடன், விட்டமின் சி, விட்டமின் டி, என்ஆசிடைசிஸ்டைன்னு சொல்லக்கூடிய என்ஏசி காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்கள் கருமுட்டை வளர்ச்சியும் ஆரோக்கியப்படுத்தும், ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஈஸியாக நீங்கள் தாய்மை அடையிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.